சென்னை மாநகராட்சிக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை இன்னைக்கு மேயர் பிரியா தாக்கல் செய்கிறாங்க சென்னை மாநகராட்சி மேயரா பதவியேற்ற பிரியா குறுகிய காலகட்டத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் தாக்கல் செஞ்சாங்க இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் நாற்பது புள்ளி ஐந்து கோடி பற்றாக்குறையோடு தாக்கல் செய்யப்பட்டது இந்த கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது மேலும் மக்களை தேடி மேயர் மாமன்ற உறுப்பினர்களின் வார்டு மேம்பாட்டு நிதியை உயர்த்திறது காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கு ஆண்டுக்கான பட்ஜெட்டை இன்னைக்கு மேயர் பிரியா தாக்கல் செய்யறாங்க இதன் மீதான விவாதம் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த பட்ஜெட் தயாரிப்பிற்கு துறை சார்ந்த திட்டங்கள் முன்மொழியப்பட்டது ஏற்கனவே பொது பட்ஜெட்ல சிங்கார சென்னை வடசென்னை உள்ளிட்டவைகளுக்கு பிரதான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில இந்த மாநகராட்சி பட்ஜெட்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு